Ideas. In this class we are going to move to the new chapter, that is 9th chapter. In this chapter, algebraic expression and identities. Okay, we are going to study about the algebraic expressions. This and all you already know in the 7th itself. Just in classification only we are going to see in this exercise. Okay, just listen here. First, some identify the terms, their coefficients for each of the following expressions. Okay, இதுல வந்து terms ஐயும் coefficients உம் கேக்குறாங்க. ஒரே ஒரு sum நான் occur பண்றேன், மத்த sums எல்லாமே நான் இதிலே split பண்ணி காட்டுவேன், நீங்க தான் homework பண்ணணும். Now I will occur the first sum. This is the first sum. Terms எப்படி பிரிக்கிறது அப்படின்னா, இது மாதிரி ப்ளஸ் மைனஸ் சைன் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்லாஷ் போடுங்க. ஸோ இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், ஓகேவா? ஸோ 5xyz²-3zy இதோட டேர்ம்ஸ் வந்து இந்த ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் என்ன, கோஎஃபிஷியன்ஸ் கேட்குறாங்க. கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா இந்த லெட்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இப்படி எழுதணும். கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எழுதணும். எக்ஸ் ஒய் இஜெட் ஸ்கொயர்டுஸ், இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் இதோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இது 5, ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இதில் என்ன லெட்டர்ஸ் இருக்குது, இஸட் ஒய், இஸட் ஒய் இஸ் -3, இந்த சைனோட எழுதணும், ஓகேவா? இதே மாதிரி தான் எழுத போகிறீங்க. நான் நெக்ஸ்ட் சம்ஸில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், பாருங்கள். செகண்ட் சம் பாருங்கள், இதோட இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்குது. நான் ஸ்பிட் பண்ணுறேன் பாருங்கள், இது 3 ஓட்டம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் 1. 1 வந்து கோஎஃபிஷியன்ட் இல்லை, இது ஒரு நம்பர், அதனால் இதுக்கு கோஎஃபிஷியன்ட் சொல்லக்கூடாது, ஓகேவா? முடிஞ்சிச்சு. நான் சொல்கிறது அஸ் வெல் அஸ் ஆன்சராக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் சம் நான் எழுதி காமிச்ச மாதிரி ஆன்சராக எழுதுங்க. செகண்ட் சம் பாருங்கள், இதோட டேர்ம்ஸ் பாருங்கள், 1, 2, 3 டேர்ம்ஸ் இருக்குது. டேர்ம்ஸ்னு எழுதி 1, 2, 3 இதை எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்ட் இஸ் 4. நெக்ஸ்ட் லைன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர் இஜெட் ஸ்கொயர்ட் இஸ் -4. ஓகே, நெக்ஸ்ட் இஜெட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இஜெட் ஸ்கொயர்ட் இஸ் 1. முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள், இதோட டேர்ம்ஸ் ஸ்பிளிட் பண்ணலாம். 1, 2, 3, 4 டேர்ம்ஸ் இருக்குது, நம்ம இப்போ எழுத போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பிக்யூ இஸ் -1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூஆர் இஸ் 1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆர்பி இஸ் -1, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதில் டேர்ம்ஸ் பாருங்கள், 3 டேர்ம் இருக்குது, ஓகேவா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் டிவைடில் இருக்கனால 1/2, அஸ் வெல் அஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் இஸ் 1/2, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் -1, ஓகே? நெக்ஸ்ட் சம் டேர்ம்ஸ் பாருங்கள், 3 டேர்ம்ஸ், ஓகே? ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏ இஸ் 0.3, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏபி இஸ் -0.6, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பி இஸ் 0.5, ஓகே? அப்டூ திஸ் த ஃபர்ஸ்ட் சம் இஸ் ஓவர். நவ் வி வில் மூவ் டு த செகண்ட் சம். Second sum, classify the following polynomials as monomials, binomials, trinomials. Which polynomials do not fit in any of these 3 categories? Okay, இங்கே கொடுத்துருக்காங்க polynomial equation கொடுத்துருக்காங்க. இதில் வந்து monomial, binomial, trinomial வந்து என்னென்னு சொல்ல சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இது மாதிரி எழுதிக்கோங்க, monomial, binomial, trinomial எழுதுங்க. monomials வந்து இதுக்கு இல்லை, binomials இதுக்கு இல்லை, trinomials இதுக்கு இல்லை எழுதுங்க, ஓகேவா? இப்போ monomials-னா என்னம்மா, ஒரே ஒரு டேர்ம் இருந்ததுன்னா அது வந்து monomials, ரெண்டு டேர்ம் இருந்ததுன்னா பைனாமியல், 3 இருந்ததுன்னா ட்ரைனாமியல், ஓகேவா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்கிறதுல வந்து மோனோமியல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கமா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுவரையில் இருக்கிறது ஃபுல்லாக ஒரு ஈக்குவேஷன், ஓகேவா? ஃபஸ்ட்டு மோனோமியல்ஸ் பார்க்கலாம். மோனோமியல்ஸுங்கிறது என்ன, ஒரே ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, ஸோ இது வராது. இங்கே 1 இருக்குது, ஸோ மோனோமியல்ஸ் நான் என்ன பண்ணுறேன், அண்டர்லைன் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்து மோனோமியல்ஸ் கடையில் எழுதுங்க. இதில் 1 டேர்ம் இருக்குது, இது ஒரு மோனோமியல். இங்கே நிறைய டேர்ம் இருக்குது, இங்கே பாருங்கள் 1, 2, 3 இருக்குது, ஸோ வராது. 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 1, 2, 3, 4 இருக்குது. 1, ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு மோனோமியல். நெக்ஸ்ட் பாருங்கள், 1, 2, இதில் எதுவும் வராது, ஓகேவா? இது ரெண்டு மோனோமியல்ஸ். ஸோ மோனோமியல் அண்டர் த மோனோமியல் கேட்டகரி யூ ஹாவ் டு ரைட் 1000 and PQR, ஓகே? நவ் வி வில் மூவ் டு த பைனாமியல். பைனாமியல்ஸ் மீன்ஸ் வி வாண்ட் டு ஹாவ் த 2 டேர்ம்ஸ். சி ஹியர் ஐ எம் கோயிங் டு சர்க்கிள் த பைனாமியல்ஸ். சி ஹியர் 2 டேர்ம்ஸ். ஸோ திஸ் இஸ் த பைனாமியல், திஸ் வில் நாட் கம் ஹியர். 3, ஹியர் 2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பைனாமியல். நெக்ஸ்ட் ஒன், திஸ் இஸ் ட்ரைனாமியல், திஸ் இஸ் 3, திஸ் இஸ் ஆல்சோ 2. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பைனாமியல். ஹியர் எக்ஸ் மோர் வி ஹாவ், ஸோ ஹியர் ஆல்சோ 2 ஒன்லி. ஸோ திஸ் ஆல்சோ பைனாமியல் அண்ட் ஆல்சோ திஸ் ஆல்சோ பைனாமியல், ஓகே? நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த ட்ரைனாமியல்ஸ். ட்ரைனாமியல்ஸ் ஐ எம் கோயிங் டு ஸ்ட்ரைக் அவுட், ஓகே? சி ஹியர் பை ட்ரைனாமியல் மீன்ஸ் வி வாண்ட் டு ஹேவ் 3 டேர்ம்ஸ். சி ஹியர் 1, 2, 3, 4, ஸோ இட் வில் நாட் கம் ஹியர் 3.
So this will be come in trinomial. Here 1, 2, 3. So this also will come in trinomial. Here this also trinomial. This also etc. So it will not come. Okay. Up to this the monomial, binomial, trinomial we find out at balance you have to refer 1, 2, 3, 4 it has. Okay. 4 terms in the idea solono polynomial. So next one category polynomial form panni. இதையும் அது நான் எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் பார்த்தீங்களா இதையும் இதையும் எழுதுங்க ஓகேவா இது ரெண்டு என்னென்னா பாலினாமியல்ஸ் ஓகே செகண்ட் சம் இஸ் ஓவர் நவ் வி வில் மூவ் டு த தேர்ட் சம் நவ் தேர்ட் சம் ஆட் த ஃபாலோயிங் நான் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு இங்கேயே ஆட் பண்ணி ஆன்சர் எழுதுறேன் நீங்கள் ஜஸ்ட் இதுங்க வந்து நோட்டில் காப்பி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள் இந்த கமா இருக்குல்ல இந்த இடத்துலலாம் ப்ளஸ் போடுங்கம்மா முடிஞ்சு ஓகேவா ஸோ ப்ளஸ் ஏபிசி மைனஸ் ஏபிசி கேன்சல் மைனஸ் பிசி ப்ளஸ் பிசி கேன்சல் மைனஸ் சி ஸோ த ஆன்சர் இஸ் ஜீரோ இந்த சம் பார்க்கலாமா ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் போடுங்க அவ்வளோதான் ரெண்டு இதுதான் ஃபஸ்ட்டு வந்து பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இருக்கிறத பாருங்கள் இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது டூ மைனஸ் த்ரீ ஸோ என்ன வரும் மைனஸ் ஒன் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பி கியூ பாருங்கள் மைனஸ் த்ரீ ப்ளஸ் செவன் ஸோ ப்ளஸ் ஃபோர் பி கியூ இங்கே ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஸோ ப்ளஸ் நைன் திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் தேர்ட் சம்னா வி வில் மூட் த செகண்ட் சம் ஹியர் இங்கே ப்ளஸ் போடுறேன் ஆஸ் வெல் அஸ் இங்கேயும் ப்ளஸ் போடுறேன் ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் மைனஸ் பி இங்கே ஒரு ப்ளஸ் பி கேன்சல் ஏபி சாரி ஏபி எங்கேயும் இல்லையா ஸோ இந்த ஏபியில் அப்படியே வரும் ஸோ ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் ஏசி திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் செகண்ட் சம் தேர்ட் சம் ஆல்சோ கம்ப்ளீட்டட் ஃபோர்த் சம் சி ஹியர் ப்ளஸ் 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 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா ஒன் டூ டூ எல் ஸ்கொயர் வி ஹேவ் ஸோ டூ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ஆல்சோ டூ வி ஹேவ் ஸோ டூ எம் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எம் ஸ்கொயர் அஸ் வெல் அஸ் இந்த இதெல்லாம் வரும் டூ எல்எம் ப்ளஸ் டூ எம்என் ப்ளஸ் டூ என்எல் இதை நான் வந்து புக்கில் ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் இந்த லைன்ஸ் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் அடிஷன் பண்ண சொன்னால் ஒன்றுமே இல்லை அந்த ரெண்டு ஈக்குவேஷன்களில் ப்ளஸ் போட்டு அதை ஆட் பண்ணி எழுதுங்க முடிஞ்சு ஓகேவா நெக்ஸ்ட் வி வில் மூவ் டு த ஃபோர்த் சம் ஃபோர்த்து ஏ சம் சப்ராக்ட் ஃபோர் ஏ மைனஸ் செவன் ஏபி ப்ளஸ் த்ரீ பி ப்ளஸ் டுவெல் ஃப்ரம் டுவெல் ஏ மைனஸ் நைன் ஏபி ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் த்ரீ ஃப்ரம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேருந்து தான் இதை சப்ராக்ஷன் பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதி செகண்ட் இந்த ஈக்குவேஷன் எழுதுறோம் சி ஹியர் ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் மைனஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஓகேவா நான் ஐம் கோயிங் டு ஒர்க் அவுட் சி ஹியர் இந்த இது வந்து இதுக்கு முன்னாடி ப்ளஸ் தான் இருக்குது ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் வராது ஸோ டுவெல் ஏ மைனஸ் நைன் ஏபி ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் த்ரீ ஓகே ஐம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் மைனஸ் இந்த இன்சைஸ் ஸோ ப்ளஸ் அண்ட் ஆல் வில் சேஞ்ச் டு மைனஸ் மைனஸ் அண்ட் ஆல் வில் சேஞ்ச் டு பி ப்ளஸ் ஸோ மைனஸ் ஃபோர் ஏ ப்ளஸ் செவன் ஏபி மைனஸ் த்ரீ பி மைனஸ் டுவெல் ஓகே சி டுவெல் ஏ ஸோ வேர் இஸ் த ஏ ஹியர் ஸோ டுவெல் மைனஸ் ஃபோர் வி ஹாவ் எயிட் திஸ் ஏ ஓகே நெக்ஸ்ட் ஏபி மைனஸ் நைன் ஏபி ப்ளஸ் செவன் ஏபி ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் இஸ் மைனஸ் இஃப் வி சப்ராக்ட் வி வில் கெட் டூ ஸோ டூ ஏபி ஃபைவ் பி மைனஸ் த்ரீ பி ஸோ இஃப் வி சப்ராக்ட் வி வில் கெட் டூ பி ஹியர் மைனஸ் டூ மைனஸ் டுவெல் இஃப் வி ஆட் மைனஸ் ஃபிஃப்டீன் திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் ஏ சம் நவ் வி வில் மூவ் டு த பி சம் This is the B sum. B sum is homework for you. First you have to write this equation minus this equation. Okay. So, after minus only multiply panni, so subtraction panni eluthu. This is the homework for you. Now, I will move to the C sum. C sum also second equation first eluthu. First equation second eluthu. So, I will walk out to know. Just listen here. நான் அந்த ஈக்குவேஷன்ஸ் எழுதியிருக்கேன் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேன் எயிட்டீன் மைனஸ் த்ரீ பி மைனஸ் லெவன் கியூ ப்ளஸ் ஃபைவ் பி கியூ மைனஸ் டூ பி கியூ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் பி ஸ்கொயர் க்யூ ஓகே ஸோ இதை மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும் நான் கீழே எழுதுறேன் அப்போ தான் உங்களுக்கு கம்பேர் பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஸோ மைனஸ் ஃபோர் பி ஸ்கொயர் க்யூ ப்ளஸ் த்ரீ பி க்யூ மைனஸ் ஃபைவ் பி க்யூ ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் பி மைனஸ் செவன் க்யூ ப்ளஸ் டென் ஓகே சப்ராக்ஷன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்பர் இருக்கா எயிட்டீன் ப்ளஸ் டென் ஸோ இஃப் வி ஆட் வி வில் கெட் டுவெண்ட்டி எயிட் ஹியர் மைனஸ் த்ரீ பி பி எங்கே இருக்குது மைனஸ் சாரி ப்ளஸ் எயிட் பி ஸோ சப்ராக்ஷன் பண்ணால் ப்ளஸ் ஃபைவ் பி மைனஸ் லெவன் க்யூ மைனஸ் செவன் க்யூ ஸோ மைனஸ் எயிட்டீன் க்யூ மை ப்ளஸ் ஃபைவ் பி க்யூ பி க்யூ வேர் ஹியர் ஸோ இஃப் யூ ஆட் வி வில் கெட் எயிட் பி க்யூ ஹியர் மைனஸ் டூ பி ஸ்கொயர்
PQ square, here minus 5 PQ square. So if we add minus 7 PQ square. So here also you will get plus P squared Q. Okay. Yeah, and then the letters are both then you add panno. P square P by Q order add panna. Okay. This is the answer for C sum. Up to this, the exercise 9.1 is completed. In next class, we will move to the exercise 9.2. Thank you, dears.